இன்று வந்து என்டிகே கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற திரு சாப்டே முருகன் வீட்டில் வந்து என்ஐஏ ரைடு கனெக்ட் பண்ண முடியுதா சார்? தமிழ் தேசிய உணர்வாளர்களின் கட்சி நாம் தமிழர். எதிர்கட்சிகள் பாரதிய ஜனதாவை விட்டு விலகி நிற்கின்றன. பாரதிய ஜனதாவை அழித்தே தீர வேண்டும் என்கிற கங்கணம் அவர்களுக்கு தெரிகிறது. முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்கிற நிலைமைக்கும் போகிறார்கள். எந்தெந்த துறைகளை தவறாக பயன்படுத்தியிருந்து தலையாய துறை இடி, சிபிஐ, என்ஐஏ. இடி வந்து முழுக்க முழுக்க அரசியல் ஆயுதமாகும் போது, என்ஐஏ அரசியல் ஆயுதமாகும் போது, என்ஐயால் பாதிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியும் அரசியல் முடிவை நோக்கி தானே எடுத்து போகும். தமிழகத்தில் வந்து மூன்றாவது கட்சி வாக்கு சதவீதம், அது வந்து சீமான் முன்னிலை இருப்பதுனால அதை வந்து முறியடிக்கணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியின் திட்டமாக இருக்குமா சார்? இடைக்கால பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த திட்டங்கள் நன்மைகள் என்ன சார்? அந்த முதலீட்டாளர்களின் உற்சாகத்தை பிரதிபலிப்பது வந்து பங்கு சந்தை தான். நேற்றைக்கு வந்து பங்கு சந்தையில் எந்த உற்சாகமும் இல்லை. பல லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீடுகளை இழந்திருக்கிறார். ராமர் என்கிற பெயர் இங்கு பிரசித்தம். தமிழ்நாடே வந்து ராமசாமி தானே, ஈவேரா பெரியார் பேரே ராமசாமி தானே. ராமருக்காக ஓட்டு போடுவார்கள், ராமருக்கு ராமர் அரசியலில் ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்பதெல்லாம் தவறு. ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்களிலே வந்து ராவண வழிபாடே இருக்கிறது, அது பலருக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் அவர்களெல்லாம் வந்து திராவிட இனத்தின் மூத்த முன்னோடிகள் என்றுதான் நீங்கள் சொல்ல வேண்டும். பாமக பொதுக்குழுவில் வந்து மாநில நலனில் தேச நலனில் அக்கறை உள்ள கட்சியுடன் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாமகவை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு வந்து பாரதிய ஜனதா எத்தனை தொகுதிகள் ஒதுக்கி கொடுத்தாலும் பாரதிய ஜனதா ஓட்டால் அவர்களால் ஜெயிக்க முடியாது. வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஷாம் சார். வணக்கம் சார். வணக்கம் அறிவு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ சார். சார், நேற்று வந்து இடைக்கால பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த திட்டங்கள் நன்மைகள் என்ன சார்? தமிழ்நாட்டுக்கு எதுவும் கிடைக்கல, அதனால தான் இன்றைக்கி திமுக எம்பிக்கள் டெல்லியில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. காலையில் தான் அறிவிப்பு வெளிவந்தது. பொதுவாக இடைக்கால பட்ஜெட் வந்து ஓட்டான அக்கௌண்ட்டு, அது முழு பட்ஜெட் கிடையாது. திட்டங்கள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இதுக்கு முந்தைய பாராளுமன்ற தேர்தல் 2019 இடைக்கால பட்ஜெட் தான், நிறைய திட்டங்களை எல்லாம் அறிவித்தாங்க. இந்த தடவை வந்து நாங்கள் கொள்கை ரீதியாக திட்டங்களை அறிவிக்கலை என்று நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறார். மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஜூலை மாதம் முழு பட்ஜெட் போடும்போது திட்டங்களை எல்லாம் அறிவிப்போம் என்று கூறியிருக்கிறார். அரசு போகிற போக்கை பார்த்தால் வரி விதிப்பு கொள்கைகளிலே பெரிய மாறுதல் ஏற்படும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, சமூக நல திட்டங்கள் பலவற்றை வந்து சுருக்கி விடுவார்கள் என்பது எனது கருத்து. அந்த அரசின் போக்கை பொறுத்தவரையிலே அப்படி தான் யூகிக்க முடிகிறது. நான் பொருளாதார நிபுணர் கிடையாது, எனவே ஒரு வரவு செலவு திட்டத்தின் உட்கருத்துகளுக்குள் உட்கூறுகளுக்குள் போய் நுணுக்கமாக ஆராய்கிற அளவுக்கு எனக்கு அதிலே வந்து ஆழ்ந்த புலமை கிடையாது. என்றாலும் அரசியல் ரீதியாக ஆராயக்கூடிய ஒரு பார்வை எனக்கு எப்போதுமே உண்டு. பொதுவாக பட்ஜெட் அது எப்படி இருந்தது என்பதை நாம் வந்து ஷேர் மார்க்கெட்டை வைத்து யூகிக்கலாம். பட்ஜெட் தினத்தன்று ஷேர் மார்க்கெட் ஏறுகிறதா ஏறவில்லையா, அல்லது ஷேர் மார்க்கெட்டில் சில குறிப்பிட்ட பங்குகள் ஏறுகின்றனவா இல்லையா, இதை வைத்து நாம் வந்து தீர்மானிக்கலாம். காரணம், அதுதான் வந்து அந்த முதலீட்டாளர்களின் உற்சாகத்தை பிரதிபலிப்பது வந்து பங்கு சந்தை தான். நேற்றைக்கு வந்து பங்கு சந்தையில் எந்த உற்சாகமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கடந்த சில வாரங்களாகவே பங்கு சந்தையிலே பெரிய வீழ்ச்சி காணப்படுகிறது. பல லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீடுகளை இழந்திருக்கிறார்கள், முதலீடுகளின் மதிப்பை வந்து இழந்திருக்கிறார்கள். எனவே அரசு ஆரோக்கியமான பாதையில் நடைபெறுவதாக தெரியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்தியா முழுவதுக்குமான ஒரு தொழில் என்று பார்த்தீர்கள் என்றால் நெசவு. நெசவுக்கு அடிப்படை ஆதாரம் நூல், அது கைத்தறி, விசைத்தறி, மில் ஆகிய எல்லாவற்றுக்கும் இது பொருந்தும். ஒவ்வொன்றுக்கும் நூலின் அந்த தரம்தான் மாறுபடும். மூன்று துறைகளுமே வந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன, தமிழ்நாட்டிலும் சரி பிற மாநிலங்களிலும் சரி. குறிப்பாக நெசவு தொழில் பெரிய ஆலைகள் இந்த ஆண்டு அவர்களால் வந்து ஒரு டிவிடெண்ட் தர முடியவில்லை, போனஸ் போட முடியவில்லை. வரவிருக்கிற பண்டிகை காலங்களிலே அவர்கள் வந்து சிறப்பு அறிவிப்புகள் கொடுப்பார்களா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. காரணம் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கின்றன. கைத்தறி தொழிலாளர்கள் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள், அவர்கள் நிலைமை இப்போ படுமோசம்.
ஒரு காலகட்டத்தில் அண்ணா காலகட்டத்தில் கைத்தறி தொழிலாளர்களுக்காக கஞ்சி தொட்டியெல்லாம் திறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறது. விசைத்தறிகளும் பெரும்பாலும் வந்து நமது விசைத்தறிகள் பெரிய பெரிய அளவுக்கு இருக்கிற மாவட்டங்களில் கேட்டால் பெரிய மூடுதல் இருக்கிறது, விசைத்தறிகள் ஓடவில்லை, காரணம் வந்து நூல் விலையிலே இருக்கிற பிரச்சனைகள் என்று கூறுகிறார்கள். நெசவு தொழில் இந்தியாவின் ஆதாரமான தொழில். எனவே தான் மகாத்மா காந்தி முதல் பல தலைவர்கள் வந்து குறைந்தபட்ச கதராடை, கைத்தறி நெசவு இவற்றுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார்கள். மகாத்மா காந்தி கதருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது காங்கிரஸுக்கு எதிராக குறியீடு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்த திமுக கைத்தறிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. இதெல்லாம் தான் எங்களது பள்ளி கல்லூரி காலகட்ட வரலாறுகள். கதர் அடைந்தால் காங்கிரஸ் இல்லையா, ஸோ குறியீடு கைத்தறி அணிந்தால் திமுக, இப்படி வந்து இப்படியாக அரசியல் இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் இந்த பட்ஜெட்டும் சரி, இதற்கு முந்தைய பட்ஜெட்டும் சரி, பெரிய அளவுக்கு வந்து பொருளாதாரத்திற்கெல்லாம் வலிமையெல்லாம் சேர்க்கவில்லை. நிர்மலா சீதாராமன் மட்டும் சொல்கிறார் பொருளாதாரம் பெரிய அளவுக்கு ஓய்ந்திருக்கிறது, உலகத்தின் 5வது பெரிய பொருளாதார நாடாக நாம் மாறியிருக்கிறோம் என்று நிர்மலா சீதாராமன் சொல்கிறாரே தவிர களத்தில் அது பிரதிபலிக்கிற மாதிரி தெரியவில்லை. இந்த இடைக்கால பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு பெரிய ஏமாற்றம். எங்களது அரசு செய்த சிறப்பான பணிகளுக்கு மீண்டும் எங்களை தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்று நிர்மலா சீதாராமன் எந்த ஒரு நம்பிக்கையில் சொல்கிறார்? எல்லா அரசுகளும் சொல்கிற நம்பிக்கை தான். அரசியல்வாதிகளுக்கு வேறு வழி இல்லை. அரசு சிறப்பான பணிகளை செய்யவில்லை என்று யாரும் கூற முடியாது. எனக்கு தெரிந்து பாரதிய ஜனதா 300 இடங்கள்லாம் பெற்று பெரிய மெஜாரிட்டியுடன் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. 225 முதல் 250 இடங்கள் வரை பெற்று தனிப்பெருங்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்ன காரணம் என்றால், இந்தியாவை நீங்கள் வந்து நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் என்று பிரித்தீர்கள் என்றால் பல்வேறு பகுதிகளிலே வந்து பாரதிய ஜனதாவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. ராமர் கோயில் பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் என்று கூறப்படுகிறது. எனக்கெல்லாம் அதில் பெரிய மாறுபட்ட கருத்து இருக்கிறது. வட இந்தியாவின் பல பகுதிகளில் நான் பணியாற்றியிருக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தின் ஒரு பகுதியில் வணக்கம் நமஸ்காரம் என்று கூறுவதற்கு பதிலாக ராம் ராம் என்று கூறுகிறார்கள். அதுவே பீகார் என்று எடுத்துக்கிட்டால் ராதே ராதே தான், அவர்கள் கிருஷ்ண வழிபாடு, ராதே ராதே என்பதை வணக்கமாக வைத்திருப்பார்கள். பஞ்சாப் போன்ற பகுதிகளில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சஸ்திரி அகால்ஜி, அதாவது அந்த அவர்கள் வந்து சீக்கிய மத வழிபாடு அது, அப்படித்தான் அதைத்தான் வந்து அவர்கள் வழிபாடாக வணக்கம் கூறுவதாக வைத்திருப்பார்கள். ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்களிலே வந்து ராவண வழிபாடே இருக்கிறது, அது பலருக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் அவர்களெல்லாம் வந்து பெரிய திராவிட இனத்தின் மூத்த முன்னோடிகள் என்று தான் நீங்கள் சொல்ல வேண்டும். ராவண வழிபாடு இருக்கிறது, ராம்லீலா கொண்டாடுவதை அவர்கள் எதிர்க்கிறார்கள், பல பழங்குடி இனத்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். நீங்கள் மணிப்பூர் மாநிலத்தில் இந்த பெரிய அளவுக்கான மோதல் ஏற்பட்டது காரணம், வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் சமவெளி பகுதிகளிலே குடியேறி வைஷ்ணவ இலக்கியங்களை உள்ளே கொண்டு போய் சேர்த்து வைஷ்ணவ தெய்வங்களையும் கொண்டு போய் சேர்த்தார்கள், கருடன், ராமர் போன்ற தெய்வங்களை. அதே நேரத்தில் பழங்குடி மக்கள் அவர்கள் இயற்கை மதங்களோடு இருந்தார்கள், இயற்கை வழிபாடு, அதுபோக கொஞ்சம் கிறிஸ்தவ வழிபாடும் இருந்தது. எனவே ரெண்டு தரப்புக்கும் ஒத்துப்போகாததுக்கு ஆரம்ப கட்டம் இப்படி தான் வந்தது. இப்படி வரும்போது பாரதிய ஜனதா சமவெளியில் இருக்கிறவர்களை ஆதரித்தது, அதனால் வந்து மலைஜாதி மக்களுக்கும் சமவெளி மக்களுக்கும் இடையே வந்து பெரிய போராட்டம் ஏற்பட்டது. 20 வருடங்களாக கொய்த்து கொண்டிருந்த பிரச்சனை இப்போது அது கொழுந்து விட்டு எரிகிறது. ஜார்க்கண்ட்லே சமீபத்தில் எழுந்துள்ள பிரச்சனை, ஹேமந்த் சோரன் கைது, இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது பழங்குடி மக்களின் அந்த அச்சு, அதாவது ஜார்க்கண்டில் துவங்கி மத்திய பிரதேசத்தின் சில பகுதிகள், இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகள், அஸ்ஸாம், நாகாலாந்து போன்ற மிசோராம், மணிப்பூர் போன்ற வடகிழக்கு பகுதிகள், இங்கு இருக்கிற ஒரு பெரிய பழங்குடி சமுதாயத்தை வந்து மத்திய அரசு பயத்திருக்கிறது. பயத்தது மட்டுமல்ல, அதை வந்து பாரதிய ஜனதாவின் பல எம்பிக்கள் ஹேமந்த் சோரனுக்கு எதிராக விடுக்கிற அறிக்கைகள், அதுபோக வந்து நாங்கள் முர்மு அவர்களை பழங்குடி இனத்தின் சார்பாகத்தான் நாங்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று நாட்டின் உயரிய ஜனாதிபதி பதவியை வந்து வாக்கரசியலுக்கு பயன்படுத்த பார்ப்பது, இதெல்லாம் பெரிய வெறுப்பை கிளப்பி இருக்கிறது. வெறுமனே அயோத்தி ராமர் மட்டும் ஓட்டு வாங்கி தந்து விடுவார் என்று பாரதிய ஜனதா நினைக்குமே ஆனால் அது பெரிய முட்டாள்தனம். அப்படியான வாய்ப்பு இல்லை. தென்னகத்தில் பெரிய ராமர் வழிபாடெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டிலோ அல்லது பிற மாநிலங்களிலோ, ஆந்திரா மாதிரியான மாநிலங்களிலோ ராமர் கோவில்கள் இருக்கின்றன. ராமர் என்கிற பெயர் இங்கு பிரசித்தம். தமிழ்நாடே வந்து ராமசாமி தானே, வேற பெரிய பெயரே ராமசாமி தானே. எனவே அப்பெயர் வேறு, ராமரை வந்து ஒரு தெய்வமாக வணங்குவார்கள்.
ராமருக்காக ஓட்டு போடுவார்கள், ராமருக்கு ராமர் அரசியலில் ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்பதெல்லாம் தவறு. இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு மாநில அரசியல்வாதியும் தனது மாநில மக்களின் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து தான் அரசியல் செய்ய முடியும் இல்லையா? கண்டிப்பாக சார். அவர்கள் ரத யாத்திரை நடத்தும் போது ராம ஜென்ம பூமிக்கு அவரை பீகார் மாநில எல்லையில் ராலு பிரசாத் தடுத்து நிறுத்தி கைது செய்தார். அதற்கு பிறகு வெற்றியும் பெற்றிருக்கிறார். இதுதான் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்த மாநிலமான பீகாரின் நிலைமை. பீகாரிலிருந்து பிரிந்தது ஜார்க்கண்டு. ஸோ ஆர்ஜேடிக்கு ஜார்க்கண்டிலும் வந்து செல்வாக்கு இருக்கிறது. அப்படி ராமருக்கு பெரிய அளவுக்கான ஒரு ஈர்ப்பு இருக்கும் என்றால் அரசியல்வாதிகள், அதுவும் குறிப்பாக வாக்குகளிலே கவனமாக இருக்கிற அரசியல்வாதிகள் அடக்கி வாசிப்பார்கள். அப்படி இல்லை என்பதுதான் தெல்ல தெளிவு. எனவே அதையெல்லாம் வைத்து கொண்டு அது ஒரு மணப்பால் குடிப்பது அல்லது பகல் கனவு கட்டுவதெல்லாம் வன்கோட்டை. நேற்றைக்கு பார்த்தால் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் போடும்போது அவர்கள் ஒரு ப்ளூ நிறத்திலே சேலை கட்டியிருந்தார்கள். தமிழ்நாட்டிலே அதுக்கு ராமர் ப்ளூ என்று பெயர். அதை வந்து பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் செய்கிறார்கள். நிர்மலா சீதாராமன் கட்டியிருந்த சேலையின் நிறம் ராமர், அடைப்புக்குறிக்குள் வந்து ஸ்ரீராம், இதை ராமர் ப்ளூ என்று தமிழ்நாட்டில் கூறுவார்கள். இப்படியெல்லாம் வந்து பிரச்சாரம் செய்யும்போது அது வெறுப்பைத்தான் கிளப்புகிறது என்பது எனது கருத்து. நேற்று 100 நிகழ்வு சார், பாமக பொதுக்குழுவில் வந்து மாநில நலனில் தேச நலனில் அக்கறை உள்ள கட்சியுடன் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு தெளிவு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாருடைய கூட்டணி இருக்கும் சார்? ஏன்னா ரெண்டு ஆப்ஷன் தான் பாமகவுக்கு. ஒன்று அதிமுக தலைமையிலான கூட்டணி, இன்னொன்று பிஜேபிக்கான தலைமையிலான கூட்டணி. இந்த கருத்து மூலம் யாருடன் கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பு அதிகம் சார்? பாமகவை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு வந்து பாரதிய ஜனதா எத்தனை தொகுதிகள் ஒதுக்கி கொடுத்தாலும் பாரதிய ஜனதா ஓட்டால் அவர்களால் ஜெயிக்க முடியாது. காரணம், பாமகவின் ஓட்டு வங்கி இருக்கிற இடம் வேறு, தொகுதிகள் வேறு, பாரதிய ஜனதாவின் ஒரு பாரம்பரிய ஆதரவு, ட்ரெடிஷ்னல் ஆதரவு உள்ள தொகுதிகள் வேறு. உதாரணமாக தென்காசியோ, நாகர்கோயிலோ, கோயம்புத்தூர், கோயம்புத்தூரை சுற்றி திருப்பூர் மாதிரியான பகுதிகளிலோ பாமகவுக்கு செல்வாக்கு கிடையாது. பாமகவுக்கு செல்வாக்கு உள்ள தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் பாரதிய ஜனதாவுக்கு செல்வாக்கு கிடையாது. எனவே பாமக பாரதிய ஜனதா கூட்டணி பாமகவுக்கு நன்மை பயக்காது என்பது அந்த கட்சிக்கு தெரியும். ஆனால் ஒருவேளை மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகி ஆட்சிக்கு வந்தால் அதிலே நமக்கு ஒரு முக்கிய பங்கு கிடைக்கும் என்று சில தலைவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் அதிமுக பாமக கூட்டணி என்பது ரெண்டு கட்சிகளுக்கு லாபம். ஏனென்றால் இந்த தருமபுரியிலிருந்து சேலம் வரைக்குமான பகுதிகளில் அதிமுகவுக்கு ஓட்டு வங்கி இருக்கிறது. மயிலாடுதுறை வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மயிலாடுதுறை மாதிரியான ஒரு தொகுதியை வந்து வாசனுக்கு விட்டு கொடுத்தால் தமாக அந்த அணிக்குள் வந்துவிடும். தென்காசியை வந்து பாரதிய ஜனதா நாங்கள் தான் நிற்போம் என்று பிடிவாதம் பிடித்தால் கிருஷ்ணாமி இந்த அணிக்கு வந்து விடுவார். இப்படி அதிமுக பாமக கூட்டணியில் பாமக எடுக்கிற முடிவை பொறுத்து அதிமுகவின் கூட்டணியின் பலம் கூடும் குறையும். பாமகவுக்கும் அது நன்கு தெரியும். அவர்கள் எப்போதுமே பேர வலிமையில் வல்லவர்கள். எனவே தான் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் ராமதாஸுக்கு தரப்பட்டிருக்கிறது. பாமக துவக்க விழா கூட்டத்தில் பேசிய ஒரே பத்திரிகையாளன் நான் தான். பாமகவோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு, டாக்டர் ராமதாஸ் அவர்களோடும் தொடர்பு உண்டு. அதிமுக கூட்டணிக்கு போகிற முடிவை அவர் எடுப்பார் என்பது எனது கருத்து. தனித்து போட்டியிடும் முடிவு இல்லை என்பதை அவர் தெளிவாகவே சொல்லிவிட்டார். நீங்கள் சொன்னது போல் ஒன்று பாரதிய ஜனதா அல்லது வந்து அதிமுக. பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்ப்பும் வந்து பாமகவுக்கு நன்றாக தெரியும். ஸோ வட மாநிலங்களிலே பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு இருப்பதால் பாமகவுக்கு தமிழ்நாட்டிலே அதில் என்ன லாபம் இருக்கிறது? திமுகவோடு போக முடியாது. திமுக தீர்மானங்களையெல்லாம் படித்து பார்த்தால் திமுக எதிர்ப்பு தீர்மானங்கள் நிறைய இருக்கிறது, பாரதிய ஜனதா எதிர்ப்பு தீர்மானங்களும் நிறைய இருக்கிறது, அதிமுக எதிர்ப்பு தீர்மானம் என்று எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததிலே அவர் எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு நம்பிக்கை, ஒரு நன்றி உணர்வெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுபோக ராஜ்யசபா எம்பி, இன்றைக்கு அன்புமணி அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக இருப்பதற்கு காரணம் அதிமுக தான். இதையெல்லாம் வைத்து அவர்கள் அதிமுக கூட்டணி தான் கடைசியிலே முடிவெடுப்பார்கள் என்பது எனது எண்ணம். இன்றைக்கு ஒரே ஒரு ஆங்கில பத்திரிகையில் மட்டும் அந்த மாதிரியான ஒரு செய்தியையும் பிரசுரித்திருக்கிறார்கள். பாமக அதிமுகவை நோக்கி போகிறது என்று தலைப்பிட்டு ஒரு செய்தி பிரசுரித்திருக்கிறார். பாமக வந்து அதிமுகவை நோக்கி போகும்போது இது பிஜேபி வந்து தனித்து விடப்படுகிறதா தான் நம்ம எடுத்துக்கலாம் சார். அப்படி இருக்கும்போது இன்று வந்து என்டிகே கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற திரு சாட்டை முருகன் வீட்டில் வந்து என்ஐஏ ரெய்டு, இது எதை என்னதும் கனெக்ட் பண்ண முடியுதா சார்?
அதாவது தமிழ் தேசிய உணர்வாளர்களின் கட்சி நாம் தமிழர், அவர்கள் வந்து ஆரம்பத்திலிருந்து எடுக்கிற முடிவு எந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணி கிடையாது, தனித்துத்தான் போட்டி என்பது முடிவு. ஆனால் அது கரை சேராத முடிவு என்பது அனைவருக்குமே தெரியும். தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு குறைந்தபட்சம் 35% ஓட்டு தேவை. மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரையில் பாமகவே வந்து தனித்து போட்டி இல்லை என்று அறிவித்த பிறகு நாம் தமிழரும் அந்த அறிவிப்பை நோக்கித்தான் போக வேண்டும். ஆனால் அவர்கள் திமுகவோடு சேர முடியாது, இப்போது பிஜேபியோடும் சேர முடியாது என்கிற நிலைமை ஆகிவிட்டது. அப்படி என்றால் ஒன்று தனித்து போட்டி, இல்லையே இல்லை அதிமுகவோடு சேர்ந்து கூட்டணி, இதை நோக்கித்தான் இந்த காய் நகர்த்தப்படுகிறது. பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து எடுத்து வரும் பல நடவடிக்கைகள் காரணமாக எதிர்கட்சிகள் பாரதிய ஜனதாவை விட்டு விலகி நிற்கின்றன. பாரதிய ஜனதாவை அழித்தே தீர வேண்டும் என்கிற கங்கணம் அவர்களுக்கு தெரிகிறது. முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்கிற நிலைமைக்கும் போகிறார்கள். நாம் தமிழரும் அந்த நிலைமையை நோக்கி தானே போகிறது. பாரதிய ஜனதா எதிர்ப்பது ஒன்றுதான் வழி என்கிற நிலைமை வரும்போது பாரதிய ஜனதா எதிர்ப்பிலே இங்கு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகள் தான். நேற்றைக்கு திண்டுக்கல் சீனிவாசன் பாரதிய ஜனதாவை ஒழித்தே தீர்வோம் என்று பெரிய அளவுக்கு பேசியிருக்கிறார். அவர் பொருளாளர், எனவே அவரது பேச்சுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆக வேண்டும். பாரதிய ஜனதாவை அழிப்பதுதான் எங்கள் இலக்கு என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற நிலைமைக்கு நாம் தமிழர் அந்த முடிவை நோக்கி போகும்போது அவர்கள் அதிமுக கூட்டணியை நோக்கி போவதற்கான வாய்ப்பும் வந்துவிடும். அதாவது பாரதிய ஜனதா தான் எடுக்கிற நடவடிக்கைகளால் தான் எதிரிகளை ஒற்றுமைப்படுத்துகிறது. இந்தியா கூட்டணியே வந்து ஈடியால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் தானே, மேலும் மேலும் அதுதானே போகுது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை நோக்கி போகிறது, எல்லாமே ஈடியால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் என்றாகும்போது வேறு வழி இல்லையே, பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டுங்கிற கட்டாயத்துக்கு போயிடுவாங்க. பாரதிய ஜனதா என்ன சொல்லும், அதெல்லாம் ஊழல்வாதிகள் நாங்கள் எதிர்க்கிறோம்னு. அப்படின்னா பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் ஊழல்வாதிகளே இல்லையாங்கிற அடுத்த கேள்வி வரும். ஒரு சாதாரண விஷயம், இன்னைக்கு வந்து இவர் ஜார்க்கண்ட் புதிய முதல்வர் பதவியேற்க இருக்கிறார், ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிறாங்க அதுக்கு. அதே நிதிஷ்குமார் வந்து 2 நிமிஷத்தில் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க. இப்படி பல ஒப்பீடுகள் இயல்பாக வரும். மேலும் அரசியல் வாழ்க்கையில் அல்லது எனக்கு தெரிந்து 45 ஆண்டுகால அனுபவத்தில் ஊழல் எதிர்ப்பு என்கிற அந்த ஒற்றை கோஷத்தால் அரசியலில் வாக்கு அரசியலே பெரிதாக சாதிப்பதே இல்லை யாருமே. ஜெயலலிதா மீது எத்தனையோ ஊழல் குற்றச்சாட்டுகள், ஒவ்வொரு முறையும் அவர் வெற்றி பெற்று கொண்டு தான் இருந்தார். இப்படி பல லாலு பிரசாத் யாதவ் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள், ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்று கொண்டு தான் இருந்தார். எனவே மக்களே வந்து அதை பெரிதாக நினைப்பதில்லையோ என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு உண்டு. ஜனநாயகத்துக்கு அது நல்லது இல்லை. நம்ம வந்து ஊழலை எதிர்க்கிறோம், ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம், மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறோம். ஆனால் மக்கள் வந்து ஏதோ ஒரு வகையிலே வந்து ஊழல் எதிர்ப்பை மட்டும் அவர்கள் கணக்கிலே கொள்வது இல்லை, அந்த ஒற்றை கோஷம் மட்டும் பெரிதாக ஈடுபடுவது இல்லை என்பது என் கருத்து. எனவே பாரதிய ஜனதா அது வந்து தனக்கு கீழே இருக்கிற துறைகளை தவறாக பயன்படுத்துகிறது என்கிற ஒரே குற்றச்சாட்டு தான். என்னென்ன துறைகளை தவறாக பயன்படுத்துகிறது? தலையாயத்துறை, இடி, சிபிஐ, என்ஐஏ, இதுதான். சிபிஐ கூட இப்போது வந்து இடி தான் புதிய சிபிஐ என்று சொல்லப்படுகிறது. சிபிஐ பெரிய அளவுக்கு பயன்படுத்துவதில்லை, அது காங்கிரஸ் தான் அதை பயன்படுத்தும். அப்போ என்ஐஏ பயன்படுத்தும் போது ஏதோ வெளிநாட்டு பணம் வந்து விட்டது என்று சாட்டை துரி அவர் மீது வழக்கு இருப்பதாக கூறுகிறார்கள். சாதாரண வழக்குகள் அல்லது வேறு வகையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழக்குகள் எல்லாவற்றையும் இடிக்குள் கொண்டு போவது ஜாமீன் மறுப்பதற்கு தானே. ஒருவரை தூக்கி சிறையில் வைத்து ஒரு வருடம் ஆனாலும் பரவாயில்ல, அவர் இருக்கட்டும் சிறையிலேயே இருக்கட்டும் என்றால் இடி. இன்றைக்கு வந்து டெல்லி ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, இடி முடக்கி வைத்த எந்த எல்லா சொத்துக்களையும் குறைந்தபட்சம் 360 நாட்களுக்குள் 350 நாட்களுக்குள் சரியான காரணங்கள் இல்லாவிட்டால் அந்த சொத்து முடக்கம் தானாகவே ரத்தாகிவிடும் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. காரணம் வந்து எத்தனையோ பேர் ஆண்டு கணக்கில் வந்து ஜெயிலில் இருக்காங்க, ஆண்டு கணக்கில் சொத்து முடக்கம் இருக்குது, எந்த வழக்கையுமே நடத்துறது இல்லை, வழக்கு நடத்தினாலும் கன்விக்ஷன் ரேட் ரொம்ப புவராக இருக்குது. இப்போ இடி வந்து முழுக்க முழுக்க அரசியல் ஆயுதமாகும் போது, என்ஐஏ அரசியல் ஆயுதமாகும் போது, என்ஐயால் பாதிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியும் அரசியல் முடிவை நோக்கி தானே போகும். இப்போ தமிழகத்தில் வந்து 3வது கட்சி வாக்கு சதவீதம், அது வந்து சீமான் முன்னிலை இருப்பதனால அதை வந்து முறியடிக்கணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியின் திட்டமாக இருக்குமா சார்? நினைக்கவில்லை. பொதுவாக வந்து இந்த 3வது நிலை என்பதெல்லாம் வந்து நம்ம சொல்ற கணக்கு தாங்க. ஏன்னா முதல் நிலை 40%, 3வது நிலை 6%, அது எப்படி 3வது நிலையா மாறும்?
ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் மூணு ஏ மூணு பி மூணு சி மூணு டி அப்படி தானே போகும். ஸோ அது சொன்னாலும் கூட அது ஏதாவது ஒரு அணிக்குள்ளே போனால் தாங்க அதில் வாய்ப்பு வருது. விஜயகாந்த் வந்து நீங்கள் சொல்கிற இதே மூணாவது இப்படி தான் சொல்லுவாங்க, அப்போ 8% கடைசியில் 10% எப்போ அவருக்கு வெற்றி கிடைச்சதுன்னா அதிமுக கூட்டணிக்கு போன பிறகு தான். அதுக்கு பிறகு அந்த கூட்டணி அரசியலுக்கு அவர் பக்குவப்படலை, அவர் எடுத்த முடிவுகள் சரியாக வரலை, அரசியல் சரிவு ஏற்பட்டது. கூட்டணி அரசியலுக்கும் அதுக்கு பல பக்குவங்கள் தேவைப்படுகிறது, பல அனுசரிப்புகள் தேவைப்படுகிறது. எனவே இந்த மூன்றாவதுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் எனக்கு அவ்வளோவா நம்பிக்கை கிடையாது. ஒன்றாவது ரெண்டாவது அவ்வளோதான், இதை தாண்டி வேறு வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதிமுக பிஜேபி எதிர்க்க ஆரம்பித்து விட்டது, ஆனால் மற்ற மாநிலங்கள் வந்து எதிர்கட்சிகள் மீது கடினமாக நடவடிக்கை எடுக்கும் பிஜேபி, ஆனால் அதிமுக விஷயத்தில் மட்டும் ஒரு பொறுமை காப்பதாக தெரிகிறது, என்ன காரணம் சார்? உண்மையில் பொறுமை காப்பதாகத்தான் தெரிகிறது. அதிமுக மீதான அதாவது ஈடியோட பொதுவான ஒரு மோடஸ் ஆப்ரண்டி எதுவாக தெரிகிறது என்றால், எஃப்ஐஆர் போடும்போது அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தை உள்ளே கொண்டு வந்து சேர்க்குறாங்க, அல்லது கோர்ட்டில் வழக்கு நடக்கும்போது அதில் அதை பேஸ் பண்ணி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தை, உதாரணமாக 60 கோடி ரூபாய் ஊழல் புகார்னால் 60 கோடி ரூபாயை வந்து சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அப்படியான ஒரு நிலை வந்து இன்னமும் அதிமுகவுக்கு வரலையோன்னு எனக்கு ஒரு வழக்கறிஞராக ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த நிலை ஏற்படும் போது அதிமுகவையும் ஈடி வளையத்துக்குள் கொண்டு வருவார்கள், ஆனால் அதற்குள் வந்து ஆட்சி காலம் நிறைவடையும் கட்டத்தில் இருக்கிறது. பாரதிய ஜனதாவே மீண்டும் ஆட்சிக்கு வருவதாக இருந்தால் அதிகமாக பயப்பட போவது வந்து அதிமுக தான் என்பது எனது கருத்து. தங்களுடைய விரிவான அரசியல் பார்வைக்கு அரசியல் கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.